மாமே நிறுத்து நிறுத்து நிறுத்து. பாப்பா பாப்பா என்ன தனியாக நிற்கிற, பா வீட்டில் நான் பண்ணுறேன். அப்படியே ட்ரிபிள்ஸ் போல வரியா? நான் போய் கூப்பிட்டு வரேன் மாமே. பின்னாடி ஒருத்த வர, அப்படியே போயிட்டு போயிட்டேரு போப்போ. நீ என்ன பண்ற சத்தியமா நல்லா முடியல. உட்காரு. ஏய் யா, ம், ராகுல், ம், எப்படி இருக்க யாரு? நீ நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? ம், நல்லா. அப்படி பண்ணிட்டு எப்படி இருக்க? நான் கேக்குறேன், சூப்பரா இருக்கேன். ஆமா, இந்த நைட் டைம்ல நீ என்ன பண்றீங்க? ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன், இங்க வந்தா கேபே புக் ஆக மாட்டீங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? ம், உனக்கு ஓகேனா நான் வேணா ட்ரா பண்ணுறேன். ஓகே பட் என்ன பட்டு? உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேணாம். ஆனால் என்ன, நைட் டைம் ஆயிடுச்சு. சரி, என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவல்ல. ம், ராகுல், நீ எப்போ சென்னை வந்த? நானா? ஸ்கூல் முடிச்சோடனே அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். பாருறா, ஏ, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் மீட் பண்ணுறோம்ல? ஆமால. சரி, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஆ, நீ ஸ்கூல்லாம் நல்லா தானே படிச்சுட்டு இருந்த? ஆமாம். அப்புறம் ஏன் இந்த டெலிவரி ஜாப்லாம்? அப்படியே ஊரை சுற்றிட்டு ஜாலியாக இருக்கலாண்ணா. ஜாலியாவா? நீ வேற, காலேஜ் 4 வருஷம் படித்தவங்க இன்ஜினியரிங் டிகிரி, வீட்டில் சும்மா தான் இருக்குது. இவ்வளோ ஏன் நான் இந்த வேலை செய்கிறேன்றது எங்கள் அம்மா கூட தெரியாது தெரியுமா? ஏன் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? என்னன்னு சொல்ல சொல்கிற, இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லவா? அவங்க எனக்கு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சது இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கா? அதுக்குன்னு இந்த வேலையை நான் குரலாம் சொல்லலை. ஹோட்டலில் ஃபுட் கொடுக்குற சில பேரும், ஃபுட் ஆர்டர் பண்ணுற சில பேரும் என்ன மாதிரி டெலிவரி பண்ணுற எல்லாரையும் ஒரு மாதிரி சீப்பாக தானே பார்க்குறாங்க. காலேஜில் கிளாஸில் கொஞ்ச நேரம் கூட இடத்துல உட்காந்ததில்லை. ஆனால் இப்போது ஒரு ஃபுட்டு ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ண எவ்வளோ அலையுன்னு தெரியுமா? படித்த படிப்புக்கு சரியான வேலை இல்லை, அதான் ஒரு சின்ன வருத்தம். ஆனால் மானத்தை விட பசி பெருசுன்னு பார்க்குறப்ப எனக்கு இந்த வேலை தான் சோறு போட்டுச்சு. அப்படின்னு வேணால் இந்த வேலை ஜாலியாக இருக்கலாம். ஏ ஆனி, இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் கடை இருக்குது, அங்கே மோர் சாப்பிட்லாமா? இப்போ வா, என்ன டைம் ஆகுது தெரியுமா? நைட் டைமில் மோர் சாப்பிட்றதா ஸ்பெஷல். அதுவும் இல்லை, அந்த மிக்சர்லாம் போட்டு தருவாங்க பாரு, சும்மா அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? சரி வா, போகலாம். பெட்ரோல் போட மறந்துட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல, பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். இல்ல இல்ல, நானே டிரா பண்றேன். யானி யானி யானி, உன்னை இருந்தனமா சொன்னேன், அதுக்குள்ள நான் கிளம்பிட்டேன்.
முறைகிறாளே. என்ன இல்ல, ரொம்ப நேரமா பிளாங்கா போயிட்டு இருந்துச்சா, அதான் லைட்டா ஃபீல் பண்ணேன். அப்ப நீ ஏதாவது பேசு. நானா? இப்படி திடீர்னு பேச சொன்னா நான் அதை பேசுறது? சரி ஓகே, யோசிக்கிறேன். ஓ சரி, நானே பேசுறேன். என்ன கேக்குறது? ஆ, நீ ஸ்கூல் படிக்கும்போது கவிதைலாம் எழுதுவதானே? அப்போ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கவிதை சொல்ல. இப்போவா? ஹே, இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப இப்போ வந்து கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? ப்ளீஸ் பா, ஏதாவது ஒன்னு சொல்லுப்பா. அம்மா, எதுவும் ஞாபகம் இல்லையே. நான் வேணா இன்னொரு நாள் சொல்றேன். ஹே, இந்த ரியாக்ஷன் எனக்கு கொடுத்துதான் இருக்கீங்களா? ம், அம்மா போ, நீ சொல்ல. சரி சரி, இரு யோசிக்கிறேன், இரு. யோசி. ஆ, ஒரு கவிதை என்னிடம் கேட்கிறது, தன்னை பற்றி ஒரு வரி கவிதை சொல்ல என்று. ஆனால் பாவம், அந்த கவிதைக்கு தெரியவில்லை தன்னை விட சிறந்த கவிதை இவ்வுலகில் ஒன்றும் இல்லை என்று. பா, நல்லா இருக்கு. சார்க்கு லவ்லலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ? ஆ, என்ன சிரிக்கிற, சொல்லு. இல்லை, இந்த லவ்னா எப்படி? மேடம் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பையனை லவ் பண்ணி, அந்த பையனுக்கே அது தெரியாமல் ஒரு வழியாக அவன்கிட்ட அதை சொல்லான்னு போகிறப்ப அவனுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு முக்கம் வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்தியே, அந்த மாதிரில வா. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதேப்பா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இது மட்டும் இல்லை, காலேஜ் டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துட்டு யாருக்கும் தெரியாமல் உட்காந்து ஃபீல் பண்ணது. அப்புறம் உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவளை விட அதிகமாக நீ எழுந்தது. அப்புறம் உன் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டின. உன்னை சொல்லவா, அந்த சாரியில் நீ அவ்வளோ அழகாக இருந்த, இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஒரு தடவை உன் கம்மலை காணாமல் போச்சுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிருந்த, ஒரு பொண்ணு தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்கு. அதை நான் தான் எடுத்து கொடுத்து விட்டேன். இது எல்லாமே தான் நான் சொல்லணும்னு நினச்சது, சொல்லிட்டேன். இவ்வளோதான் தெரியுமா இல்லை இதுக்கு மேலேயும் தெரியுமா? இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் ஏ, யார் நீ? உன் வீடு இங்கே இருக்கு. பா, இதுவும் தெரியுமா? ஆமா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. என் நம்பர் தெரியுமாப்பா? ஆ, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல? தோணலை, சொல்லலை. எனக்கு இப்போ உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும்னு தோணுது, கேக்கவா? கேளு. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? நீ ஃபங்க்ஷனுக்கு பிங்க் சுடி தான் போட்டன்றதுலேருந்து எதனால் லேட் ஆச்சுன்ற வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான், ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ். அப்புறம் யார் நீ? அந்த ரெண்டாவது கேள்வி, அது என்ன, லவ் பண்ணுறியா? அண்ணி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தலை ஃபுல்லாக என்ன வச்சுட்டு நீட்டாக ரிப்பன் போட்டு உன் காதில் அந்த அழகான தோடு அதை போட்டு அழகாக மெதுவாக கிளாஸ்க்கு வருவேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணுறேன். இது ப்ரப்போசலாம் கேட்டேன்னு தெரியாது,
ஆனால் ப்ரப்போஸ் பண்ண பிளான் பண்ணி சொல்லப்பட ஆரம்பித்தோம். நான் கிளம்புறேன், பாய். ஹே நில்லு, என்னை எதுவுமே கேட்காம போகிற? என்னை இவ்வளோ தூரம் கூடியே வந்து சேஃபாக ட்ராப் பண்ண, என்னை பற்றி எனக்கே எதுவும் ஞாபகம் இல்லாதப்போ நீ எல்லாத்தையும் எனக்கு சொன்ன. அப்போ லவ் பண்ணுறன்னு சொல்கிற, ஆனால் ஏன் என்கிட்ட எதுவும் கேட்காம நீ பாட்டுக்கு போகிற? எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ என்ன தேடி வர. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், ம், பாய். நீ எதுவும் கேட்க வேணாம், ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் உன்கிட்ட பேசியே இத்தனை வருஷம் ஆகுது, ஆனா இந்த நைட் உன் கூட நடந்து வந்ததெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்ட தான் சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வாட்டி மோர் வாங்கி தரியா? உனக்கு எனக்கு வேணும் போதும். நீ சொன்னல அப்பவே கவிதை, அதுக்கு இப்ப எனக்கு ஒரு பதில் கவிதை தோணுது, சொல்லட்டா? எங்க சொல்ல கேப்போம். இந்த கவிஞனின் காதலை இந்த கவிதையும் நேசிக்கிறது. எப்படி? ஒரு நிமிஷம் இந்த மோரை பிடியேன். நீ படிச்ச அதே புக்கை தான் நானும் படிச்சேன், சரியா? ஃப்ராட். அடிக்காதடி, காப்பி அடிச்சு சொல்ற. 1 கிலோ ஊதிரு போதுடி, பைத்தியம். பரவாயில்லை போ, சரி தான் மோர் குடி, ஒண்ணும் வேணாம் போடா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஆளும் சரியில்லை மொழியும் சரியில்லை, என்ன வேணும்? ஏங்க, நான் இங்க பர்சேஸ் பண்ண வந்திருக்கேங்க. பர்சேஸ் பண்ண வந்திருக்கியா? ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ தப்பு பண்ண வந்த மாதிரி இருக்கு. ஏங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் தப்பானவன் இல்லாதவன்னு இப்ப ப்ரூவ் பண்றேன்.